வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒருவரது குணத்தை பிறந்த ராசி லக்னத்தை வைத்து சொல்வது வழக்கம். சில சமயம் பொருந்தி போவதில்லை. பார்க்கறதுக்கு டிப்டாப்பா படித்தவர் போல் இருப்பார். அங்க லட்சணங்கள் உயர்ந்த மனிதர் என்று சொல்லும். ஆனால் நடவடிக்கைகளை பார்த்தால் மகா மட்டமாக கேவலமாக இருக்கும். அதே சமயம் சிலர் உருவத் தோற்றம் சரியாக இருக்காது, பார்த்ததும் பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் தங்கமான மனிதர் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார். என்ன காரணம்? கிரகங்கள் தான் காரணம். ஒருவர் பிறந்த லக்னம், அவர் பிறந்த ராசி அவரின் குணத்தை சொல்லும் என்றாலும் இதை மாற்றி அமைக்கிற சக்தி மற்ற கிரகங்களுக்கும் உண்டு. அதாவது ராசிகளில் சுபராசி பாவராசின்னு இருக்கு, உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சுபராசினா ரிஷபம் மிதுனம், கடகம் கன்னி, துலாம் தனுசு மீனம். மிச்சம் இருக்கிற மேஷம் சிம்மம், விருச்சகம், மகரம் கும்பம், இந்த ராசிகளை பாவராசின்னு சொல்கிறது வழக்கம். அடுத்து ராசிகளைப் போலவே கிரகங்களிலும் சுப பாவ வகை இருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க பாவர்கள். சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இவர்கள் சுபர்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். சுபராசி என்று சொல்லப்படுகிற ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மீனத்தில் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்க அதிக அளவில் இந்த ராசிகளில் இருந்தால் பார்ப்பதற்கு கரடு முரடாக தெரிந்தாலும் குணசாலியாக இருப்பார். அதே சமயம் பாவராசிகள் என்று சொல்லப்படுகிற மேஷம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பராசியில் சுபர்கள் என்று சொல்லப்படும் சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இவங்க இந்த ராசிகளில் அதிக அளவில் நின்றால் நல்லவர்கள் போல் தோற்றமளிப்பார்கள். ஆனால் குணத்தில் கொடியவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.